சோம்பி கிடப்பது தீமை. பிறருக்கு தொண்டு செய்யாமல் கிடப்பவன் ஆமை. நம்மை நாமே நல்வழிபடுத்தின் உண்மை தெய்வம் உதவிக்கு வரும் என்கின்ற அந்த உத்தமமான வரிகளுக்கு வணக்கத்தை பதிவு செய்து, இந்த அற்புதமான இனிமையான காலை வேளையிலே மலர்கள் மலர்கிறது, பறவைகள் சத்தம் கேட்கிறது, கோவிலில் மணியோசை, எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு புதிய மனமாற்றம். இந்த ஆனந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசீதி பெற்ற உங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய ஆனந்த ஆரம்பத்திற்கு எங்கள் தொழில்நுட்ப கலைஞரோடும் நிகழ்ச்சி தயாரிப்பாளரோடும் உங்களுக்கு வணக்கத்தை பதிவு செய்கின்றோம். வாழ்க்கையில் பேனால் நம்ம மை போட்டு எழுதலாம், பேனால் மை போட்டு எழுதலாம், ஆனால் ஒரு மை நமக்கு வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஒரு மை நமக்கு வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அது என்ன மை? தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை, அதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம வாழ்க்கையில் நம்மளால் ஒரு செல்ஃப் எஸ்டீம், ஒரு சுய கௌரவத்தோடு நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற, அதுதான் நான் அடிக்கடி வார்த்தைகள் சொல்லுவேன், திங்க் பிக், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், பெரிதினும் பெரிதுகள், எப்போதுமே விசால பார்வையால் விழுங்கு உடகை, எப்போதுமே ஞான செருக்கோடு இருக்கலாம். அதாவது சுயகௌரவம் என்பது வேற, திமிர் என்பது வேற, ஆணவம் என்பது வேற. நம்ம வந்து ரொம்ப ஒரு வித்திய கர்வத்தோடு இருக்கலாம், ரொம்ப படிக்கணும், நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், நம்முடைய அறிவை வந்து கூர்மையாக வச்சுக்கணும். அப்போ தான் அறிவு அற்றம் காக்கும் கருவின்னா, பிறர் பார்த்து நம்ம வியக்கக்கூடிய வகையில் நம்ம செம்மாந்து விளங்குவதற்கு காரணம் நாம் சுய கௌரவம் மிக்கவர்களாக இருப்பது தான் உண்மையான ஆனந்தம்னு உளவியல் புத்தகம் சொல்லுது. நான் அண்மையில் ஒரு அற்புதமான பாரசீக கவிஞனுடைய வாழ்க்கையை படித்தேன், அப்படியே மிரண்டு போயிட்டேன். பாரசீக நாட்டில் வாழக்கூடிய ஒரு கவிஞன் எப்போதும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தன்னையை பூட்டு போட்டு போகிறான், வெளியில் போகும்போது தான் வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு போவாரான். இது கொஞ்சம் வினோதமாக வித்தியாசமாக ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்க. நானும் அப்படி தான் நினச்சி ரொம்ப இன்டெப்த்தாக போய் படித்தேன். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கதவை பூட்டிப்பாரான், வெளியில் போகும்போது திறந்து போட்டுருவாரான். ஒரு நண்பர் கேட்டாரா, இது என்ன வினோதமாக இருக்குது, விசித்திரமாக இருக்கேன்னு. அதுக்கு அவர் 1, 2, 3 சொல்கிறார் பாருங்கள். என் வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, டிவி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, கணினி இருக்குது, எல்லாமே நான் சம்பாதிச்சு வாங்கினது தான், எல்லாமே நான் சம்பாதிச்சு வாங்கினது தான். இதெல்லாம் போச்சுன்னா திரும்பி வாங்கிக்க முடியும், இதெல்லாம் போச்சுன்னா திரும்பி வாங்கிக்க முடியும், அதெல்லாம் உயிரற்ற பொருட்கள். இதை எல்லாத்தையும் விட நான் ரொம்ப உயர்வானவன் நினைக்கிறேன், நான் ரொம்ப மேன்மையானவன் நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியம், அதனால தான் பூட்டிகிட்டு இருக்கேன்னாரான். எவ்வளவு இதுக்குள்ளே நுட்பம் வச்சுருக்காங்க, இந்த குழக்கட்டைக்குள்ள பூர்ணம் வைக்கிற மாதிரி எவ்வளவு நுட்பமான செய்தியை நம்ம இதயத்துக்குள்ளே அப்படியே தகிச்சிருக்காரு பாருங்கள். நான் இந்த சிந்தனையோட ஒரு புத்தகத்தை படித்தேங்க, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தேன், வியந்து போயிட்டேன் நண்பர்களே, வியந்து போயிட்டேன். எவ்வளவு ஆனந்தத்திற்கு அட்டை முதல் அட்டை வரை அவ்வளவு ஆனந்தமான சொற்கள். 10,000 ரூபா முதல் போட முடியல, 10,000 ரூபா முதல் போட முடியல. பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 நண்பர்கள் சேர்ந்து 10,000 ரூபாயை திரட்டி மூலதனம் போட்டு மூளையவே முதலாக்கி அவர் எழுதுகிறாரு, எங்கால் வெற்றி பெற முடியும், இன்னும் 25 ஆண்டுகளில் இந்த உலகத்தை கணினியும் மென்பொருளும் தான் ஆழப்போகிறது என்பதை நினைத்தோம், சுய தொழில் தொடங்கினோம்னா. இன்றைக்கி இன்ஃபோசிஸில் பல லட்சம் பேருக்கு அவர் வேலை கொடுக்குறார். சாதிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்கணும். குறிப்பாக இப்போ 10th+2 பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பரபரப்பாக இருக்கீங்க. கீரைக்கட்டுக்காரி கூட அட்வைஸ் கொடுப்பான், ஐயோ பாப்பா நீ 10th, இவங்க எக்ஸாம் எழுதுகிறவங்களோட பேரண்ட்டு ரொம்ப அப்படியே படபடன்னு இருப்பாங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையோட ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க, ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையோட ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க. இவனுக்கு மேக்ஸ் வரும், அவனுக்கு ஃபிசிக்ஸ் வரும், இவனுக்கு கெமிஸ்ட்ரி வரும், அவனுக்கு இங்கிலீஷ் வரும், மொத்தத்தில் மார்க் வரணும் அவ்வளோதான். ராஜா படிடா, ஒன்றால் படிக்க முடியும், ஒன்றால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தட்டி கொடுங்க, கொட்டி காட்டாதீங்க குழந்தைங்களை. நான் இன்னும் சொல்கிறேன் சார், முடியாது என்பது மூடத்தனம், முடியும் என்பது தான் மூலதனம். நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கும் செல்ஃப் எஸ்டீம் குறித்தும் பாரா ஒலிம்பிக் பாருங்கள், மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய உடல் குறைபாட்டை
தூக்கி எறிந்துவிட்டு அந்த களத்தில் சாதனை புரிகின்றார்களே, அந்த சாதனையாளர்களின் திருவடிகளை ஆனந்தமாக நான் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மட்டுமே சுவாசித்து சுவாசித்து வெற்றி பெறக்கூடிய அந்த தன்னம்பிக்கையாளர்களை எடுத்துக்கொண்டு நாம் செல்ஃப் எஸ்டீமோடு புறப்பட்டால் இந்த நாள் மட்டுமல்ல வாழ்க்கையின் எல்லா நாளும் ஆனந்தத்தின் ஆரம்பம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.